ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணியகாலம், புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கி பிரபோதினி ஏகாதசி, இந்த ஏகாதசி பற்றி தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் 2 ஏகாதசிகள் வரும். ஒரு ஏகாதசி கிருஷ்ணபக்ஷத்தில், அது நம்ம நேற்று பார்த்தாச்சு, ராம ஏகாதசி அப்படிங்கிறது. இன்றைய தினம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, கார்த்திகை மாதம் வளர்பிறை சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த பிரபோதினி ஏகாதசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏகாதசி ஒரு அருமையான ஒரு ஏகாதசி. ஏற்கனவே இந்த ஏகாதசிக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன். சயன ஏகாதசியில் மகாவிஷ்ணு உறக்கத்தை தொடங்குவார். இந்த பிரபோதினி ஏகாதசி அன்னைக்கு தான் அவருடைய அந்த உறக்கத்திலிருந்து ஒரு விழிப்புணருக்கு விழிப்பார், கண் விழிப்பார் அப்படின்னு நம்ம சொன்னேன் இல்லையா. அந்த பிரபோதினி ஏகாதசி அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேவர்களின் தீபாவளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மகாவிஷ்ணு பிரபு கண் விழிக்கிறார் இல்லையா, அதனால் அவர்கள் கொண்டாடக்கூடியது தேவர்களின் ஏகாதசின்னு கூட இதை சில இடங்களில் குறிப்பிடுற வழக்கங்கள் இருக்குது. இந்த ஏகாதசி அப்போ தான் இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். மகாவிஷ்ணு உறங்கும் சமயம்தான் அந்த சாதுர்மாசிய விரதம் நம்ம கடைபிடிக்கிறோம். அவர் கண் விழிக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. இப்போது மகாவிஷ்ணு உறங்கும் நேரங்களில் நம்ம திருமணங்கள் நடைபெறாது அப்படிங்கிறது, அதனால தான் முகூர்த்த நாட்கள்லாம் வராது. கார்த்திகை மாதம் தொடங்கிச்சு அப்படின்னா முகூர்த்தங்கள் தொடங்கும். எல்லா நிறைய இடத்துல கல்யாணம் திருமணம் பேச்சுவார்த்தை தான் எல்லா இடத்துலையும், எல்லா மண்டபங்களும் புக் ஆகிடும். கார்த்திகை மாதத்தில் தான் திரும்பவும் அந்த திருமணங்கள் அப்படிங்கிறதே தொடங்கும். ஏன்னா மகாவிஷ்ணு கண் விழித்த பிறகு தான் இந்த திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள்லாம் எல்லார் இல்லங்கள்லையும் நடக்கணும் அப்படிங்கிற ஐதீகத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தினாங்க. இந்த பிரபோதினி ஏகாதசி அன்னைக்கு தான் துளசிக்கும் சாலி கிராமத்திற்கும் திருமணம் நடைபெற்றது அப்படின்னும் சில இடங்களில் குறிப்புகளில் சொல்லப்படுது. அதுவே ஒரு சாட்சியாக, இந்த கார்த்திகை மாதம் வளர்பிறையிலிருந்து தான் முகூர்த்தங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த துளசியும் சாலி கிராமத்தின் இந்த திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் புராணங்களில் நமக்கு இருக்குது. இதை நிறைய விதமாக சொல்கிறது உண்டு. இந்த ஏகாதசியை விஷ்ணு பிரபோதினி ஏகாதசி, தேவ பிரபோதினி ஏகாதசி, தேவாயுதி ஏகாதசின்னு இதற்கு நிறைய பேர் இருக்குது. எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இந்த ஏகாதசி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மகாவிஷ்ணு கண் விழிக்கக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்போது ஒருவர் விரதம் இருக்கார் அப்படின்னா அனைத்து பாவங்களும் போயிடும். தலைமுறைக்கு தலைமுறை, எத்தனையோ 10 தலைமுறை பாவங்கள், நமக்கு அடுத்து வரக்கூடிய 10 தலைமுறைக்கு மோட்சங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான ஏகாதசி இந்த ஏகாதசி. இதற்கு ஒரு அருமையான சின்ன கதை ஒன்று இருக்குது, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை. என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணுவின் இந்த உறக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வரைமுறை இல்லாத ஒரு உறக்கமாக முதல்ல இருந்ததாம். எப்போ தூங்குவார், எப்போ முழிச்சுட்டு இருப்பார், எப்போ தியான நிலையில் இருப்பார் இப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு இதற்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் முதல்ல இருந்ததாம். அப்படி ஒரு சமயத்தில் என்ன பண்ணானாம், மகாவிஷ்ணு உறங்கி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு அரக்கன் என்ன பண்ணான், தேவர்களோட போரிட்டு வேதங்களையெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டானான். அப்போது இந்த வேதங்கள்லாம் எடுத்துன்னு போகிற சமயத்தில் மகாவிஷ்ணு உறக்கத்தில் இருந்தார், அவரை எழுப்ப முடியல. இந்த மாதிரி உறக்கத்தில் இருக்கும் பொழுது சிவனோ இல்லை வந்து பிரம்மாவோ மற்ற தேவர்களோ வந்து விஷ்ணுவை காண வந்தால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆகிடுது அப்படின்னு தாயார் மகாலட்சுமி மகாவிஷ்ணு கண் விழித்த உடனே இந்த விவரத்தை சொல்லி அந்த அரக்கனிடத்துலேருந்து அந்த வேத புத்தகங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவரும் போய் நெடுநாட்கள் சண்டையிட்டு அதற்கப்புறம் அந்த வேத புத்தகங்களை மீட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு தான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், குறிப்பிட்ட இந்த நாட்கள் வரைக்கும் தான் என்னுடைய உறக்கம் இருக்கும்னு நிர்ணயம் பண்ணி இந்த 4 மாதங்கள் அப்படின்னு வந்து வழக்கத்தில் வந்தது அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு கதையும் இந்த ஏகாதசிக்காக சொல்கிறது உண்டு. அருமையான இந்த ஒரு செய்தியோடு இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:58 அளவில் இன்றைய தினம் மாத சிவராத்திரி வருது. கிழமை சனிக்கிழமை, நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், மறுநாள் காலை 5:08 வரை அதன் பின் உத்திரம் நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, மறுநாள் காலை 3:12 வரை அதன் பின் அமாவாசை ஆரம்பிக்குது.
கரணம் பத்திரை கரணம் மதியம் 2:55 வரை, அதன்பின் சகுனி கரணம் மறுநாள் காலை 3:12 வரை, அதன்பின் சதுஷ்பாதம். யோகம் சாத்தியம் யோகம் காலை 9:43 வரை, அதன்பின் சுபம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:37 முதல் 12:25 வரை, அமிர்த காலம் 10:23 முதல் மறுநாள் காலை 12:04 வரை, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 8:59 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:32 முதல் 3:02 வரை, குளிகை காலம் காலை 5:58 முதல் 7:29 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் மறுநாள் காலை 5:08 வரை, அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடருது. சூலம் கிழக்கு, இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்று அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கன்னியா லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் இருவருமே சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு, ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் செவ்வாய், செவ்வாய் இருப்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம். சிம்மத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன், சந்திரன் இருப்பது சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம், சுக்கிரன் இருப்பது சூரியனின் உத்திரம் நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள் இல்லங்களில் நிறைய சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் நிறைய ஏற்படும். சந்தோஷமான நிறைய நிகழ்வுகளை பற்றி பேசிப்பீங்க. ஃபேமிலியில் நடந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசுறது. இந்த மாதிரி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பங்களில் இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. பணவரவு பொறுத்த வரைக்கும் நல்ல பணவரவு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாகவும் இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும். நிறைய வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிப்பீங்க. சாதுரியமாக பேசி நல்ல உங்களை வாய்ப்புகளை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி இதெல்லாம் அதிகரிக்க போகுது. மனசு விட்டு கொடுத்து ஒத்துருக்கு ஒத்துரு நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்கும் இன்றைய தினம் அது அந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அமையகும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்க போகுது. ஆசைகள் ஈடேறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், எந்த ஒரு குழப்பம் இல்லாத ஒரு பேச்சு அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களிடத்தில் இருக்க போகுது. அஸ்வினி நட்சத்திர மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்றைய தினம் குறையும். பரணி நட்சத்திர மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். யோசித்து பொறுமையாக செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி ஓய்வுகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள்னால நீங்களாகவே வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு முடிவுக்கு வருவீங்க. ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நீங்கள் செஞ்சுப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைகள் இருந்ததோ வீட்டுக்கு அதையெல்லாம் இன்றைக்கி வாங்கி போடுவீங்க. ரிப்பேர் ஒர்க் பண்ணிப்பீங்க. வண்டி ரிப்பேர் பண்ணி சரி செஞ்சு சர்வீஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தாயிடத்திலேருந்து பாசமும் கிடைக்கும். அதே சமயம் அவங்க மூலமாக ஏதோ ஒரு வருமானமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்க வழியில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணுறீங்கனாலும் லாபங்கள் இன்றைய தினம் அதிகரிக்க போகுது. இன்றைய தினம் நிறைய பேருக்கு வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். தசாபுக்தி காலங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கான வேலையாக இன்றைய தினம் நிறைய பேருக்கு அமையப்போகுது.
இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதி நிலவக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு அசதிகள் சற்று குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு மனதில் சற்று குழப்பம் அதிகம் ஏற்படும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, அதிக உழைப்பை போடக்கூடிய நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாம் சுலபத்தில் முடிச்சிடுறாங்க, நான் பண்ணும்போது மட்டும் ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு தெரியல அப்படின்லாம் சில நேரங்களில் நம்ம சொல்வதுண்டு. அந்த மாதிரி நாளாக இந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் நீங்கள் கடின உழைப்பு, நேரம் செலவழியிறது, பணம் செலவழியிறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த எடுத்த முயற்சிக்கான பலனையும் ஓரளவுக்கு இன்றைய தினம் உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த முயற்சிக்கான பலனை பார்க்கும் பொழுது மனதிலிருந்து போயிடும். அந்த மாதிரி நாளாக மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து உயர் பதவிக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நாளாகும் இந்த நாள் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலையும் இன்றைய தினம் கிடைக்கும். வெளியூரில் குறிப்பாக வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் தேடுறவங்களுக்கும் ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். வீசா கிடைக்கும், இல்லை ஆஃபர் லெட்டர் வரும், இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இளைய சகோதரர் வழியில் ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளோ இல்லை அவங்களோட தேவைக்கான நீங்கள் வந்து ஏதோ பொருள் வாங்கி கொடுக்கறதோ இந்த வகையில் செலவுகளோ இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அதிகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். கையில் ஏதோ ஒரு வகையில் பணம் தங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பெண்களாக இருந்தாலும் செலவுகள் போக ஏதோ ஒரு கையில் பணத்தை மிச்சப்படுத்தி வச்சுப்பீங்க, உங்களுடைய தேவைகளுக்காக அதை உபயோகப்படுத்திப்பீங்க, இல்லை நாளைக்கு நமக்கு வேறு ஏதாவது வாங்கலான்னு எடுத்து வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேச்சுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும். உயரதிகாரிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அதை கரெக்டாக ஒபே பண்ணிவிடுவாங்க உங்கள் கீழே இருக்கவங்கலாம். அந்த மாதிரி அற்புதமான நாளாக இருக்குது. நிறைய பெரிய மனிதர்களின் நட்புகள், அதன் மூலமாக ஆதாயங்கள், அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். கௌரவ பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மனதில் நல்ல சிந்தனை மேலோங்கும். நல்ல சிந்தனையும் நல்ல தன்னம்பிக்கையும் இருந்தது அப்படின்னாலே உயர்வை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். தாயுடைய ஆரோக்கியமும் இன்றைய தினம் மேம்பட போகுது. அவங்க மூலமாகவும் ஆதாயங்கள்லாம் கிடைக்கப் போகுது. வீடு விற்கணும், வாங்கணும், இந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடியலாம் வாய்ப்புகள் இருக்குது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது கையில் அதிகம் இன்றைக்கு இருக்க போகுது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் வாக்குவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்துடுங்க. இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, உயர்வை காணுவீங்க சிம்மராசி அன்பர்கள். இன்றைய தினம் தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். சுறுசுறுப்போட, உற்சாகத்தோட, எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பயமே இல்லாமல் மன உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தயக்கம் அப்படிங்கிறதே இன்றைய தினம் உங்களிடத்தில் இருக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்குது. செயல்திறன் அப்படிங்கிறது இன்றைய தினம் அதிகரிக்கும். உங்களிடத்தில் கரெக்டான விஷயம் கரெக்டான டைமில் பண்ணுவீங்க, அதற்கான பாராட்டையும் இன்றைய தினம் நீங்கள் பெற போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுடைய செயல்கள் உங்களை ஒரு படி முன்னேற்றி கொண்டு போக போகுது. மற்றவர்களிடத்தில் இருக்கிற குணங்களை விட இன்னைக்கு உங்களிடத்துல கொஞ்சம் தனித்துவமான குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் வெளிப்படும். அந்த மாதிரி நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு
பிரயாணங்கள் அப்படிங்கிறதும் வேலை ரீதியாக ஏற்படும் சிறுதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியான நட்புகள் அப்படிங்கிறதும் அறிமுகங்களும் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் நிறைய பேருக்கு. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இன்றைய தினம் அற்புதமாக ஏற்படும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினமும் பார்த்திங்கன்னா கையில் பணம் தங்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் வருமானத்துக்கு ஒன்றும் குறைவில், வர வருமானம் நல்லபடியாக தான் வருது, இந்த செலவு தான் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள், இல்லை தந்தை வழி உறவுகள் மூலமாக சில மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள், அவங்க மூலமாக சில செலவுகள், ஏதோ இந்த மாதிரி வகையில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை அவ்வளோ சுலபத்தில் டக்குன்னு முடிக்க முடியாது. உங்களுடைய வாக்கு விரயம் அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நீங்களாகவே தலை நுழைத்திக்க வேண்டாம், அதிலெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. உங்களுடைய தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் அங்கே போய் பேசுங்க. ஓரிரு வார்த்தைகளில் அந்த பேச்சை நீங்கள் நிறுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் இருங்க. வாழ்க்கை துணையோடும் சரி, வீட்டில் குடும்ப உறவுகளோடையும் சரி, அனுசரித்து ஒரு கனிவோடு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி தரும். உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள், இல்லை நன்மை தீமை கலந்த நாள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆதாயங்களும் இன்றைய தினம் இருக்கும். அதே சமயம் சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி சூழல்கள் தான் இன்றைய தினம் இருக்குது. பணவரவு அப்படிங்கிறது அற்புதமான பணவரவு இருக்கும். நல்ல லாபம் தொழில் ரீதியாக இருக்கும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு போகுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றங்கள், இதனால் ஒரு டென்ஷன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டிரான்ஸ்ஃபரை, எதுக்கு இப்போ எனக்கு கிடச்சிது அப்படின்னு. எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை வெக்கேட் பண்ணுறது, ஸ்கூல் மாற்றுறது, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து மனதில் வந்து உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும். தொழில் இல்லை, தொழிலில் மாற்றங்கள் இல்லைனாலும் வீடை மாற்றிட சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் திடீர் மாற்றங்கள்னால ஒரு பிரச்சனைகள், பணப்பரிவர்த்தனையில் ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினம் வந்து சின்ன சின்ன சங்கடங்களை, பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட போகும்பொழுது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுனீங்க அப்படின்னா தான் உங்களை வந்து ஓரளவுக்கு ஒரு மதிப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அங்கே போயிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிற மாதிரியான சூழல்கள்லாம் இன்றைய தினம் சிலருக்கு ஏற்படும். அதனால் மனதளவில் கொஞ்சம் மன உறுதியோடு இருந்துக்கோங்க. ரொம்ப குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நன்மையை உண்டாக்கி தரும். இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பணிவு அப்படிங்கிறது இன்றைய தினம் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். இன்றைய தினம் துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வழியிலையும் உறவுகள் வழியிலையும் நன்மைகள் அதிகம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரும் யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையும் இன்றைக்கி உங்களோட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு உறுதுணையாக நிறைய விஷயங்களில் இன்றைக்கி இருக்க போகிறாங்க. உறவுகளில் ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் டீட்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்ல லாபத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து அதிகரிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்து
செய்து பார்த்து ஒரு படி மேலே உயரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப அலையிற மாதிரியெல்லாம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. வீட்லேயும் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கும். ஏதோ ஒரு செலவு வீட்டு தேவைகளாக இருக்கும். இப்போ தான் இது வாங்கின மாதிரி இருக்குது, திரும்ப ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கு செலவு பண்ணுறேனே அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரியான சூழல்கள் அமையப்போகுது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு தடை தாமதங்கள் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதி நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, பகைவர்களை வெல்லக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எடுத்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சரி செஞ்சுப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை செய்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான். ஒரு பெரிய மனிதரோ இல்லை உயர் அதிகாரிகள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, இல்லை திடீர்னு வந்து புதுசாக வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார் இந்த பாஸ், என்னதான் இதுக்கு முடிவுன்னு தெரியலேன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த மேனேஜிங் டைரக்டர் வேறு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். நிறைய பேருக்கு பேர் புகழ் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது, இல்லை இரண்டாவது திருமணத்திற்காக நீங்கள் வந்து வரன் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வரன் கிடைக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்போகுது. தந்தையின் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. தந்தை வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனத்தோட பணிவோடு நடந்துக்கோங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நல்ல சிந்தனைகள் இன்றைய தினம் தோன்றப்போகுது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பொறுமையோடு நிதானத்தோடு இன்றைய தினம் எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க. குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் ஏற்படலாம், இல்லை அவங்க மூலமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் அடையலாம். கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காமல் அழுதுகிட்டே இருக்கிறது, வீட்டில் துணைச்சிட்டே இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடம்பு படுத்திட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பெற்றோராக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைகள் மூலமாக இன்றைய தினம் ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சில தொந்தரவுகள், அது மூலமாக ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது சிலருடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கேன் குழந்தை பிறப்புக்கு, இன்றைக்கி நான் வந்து அதில் என்னென்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிலருக்கு ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் அதை நிறுத்தி கொள்ளுங்கள். வேலை செய்கிற இடத்துல திடீர் இடமாற்றங்களோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது. எப்போ இருக்கட்டும்னு கொடுத்து வச்சா பணம் உங்களுக்கு கைக்கு வரும். பணவரவு அப்படிங்கிறது திடீர் பணவரவு, இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. பெண்கள் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். வீட்டிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அவங்க வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவனத்தோடு இன்றைய தினம் நடந்து கொள்ளுங்கள். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு தடை, மனதில் நீங்கள் எதை தடையாக நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் தன்னால் விலகும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல மாற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்று உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தாய் தந்தை இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. அவங்க மூலமாக நன்மைகள் ஏற்படும். எப்பவுமே வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது.
எங்கிட்ட வீடு இருக்குங்க, இந்த வீடை வித்துட்டு நான் வேற வீடை வாங்கணும், சேலே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு தன்னால் வந்து வாங்கறதுக்கு ஆள் தேடி வருவாங்க, நல்ல லாபத்தில் வீடு விற்பீங்க. அதே மாதிரி நல்ல வீடையும் வாங்கறதுக்கான யோகங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்பட போகுது. வண்டியின் மூலமாக ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கார் டிரைவர் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும், நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்குது. எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆசையாக இருக்குது, நான் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கையில் பணமும் இல்லை, அதுக்கான சூழலும் இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அவங்க மனதின் ஆசைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணுன்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். திருமணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் நல்ல வரன் தேடி வரப்போகுது. திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தன்னால் விலகக்கூடிய நாளாக, அற்புதமான நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் கொஞ்சம் மேம்படும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்படலாம். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் யாரிடத்தில் இருந்தாலும் பார்த்து பழகுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் புரிதல்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, பிரச்சனைகள் எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். மனதில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூடும். எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் மனதில் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நிறைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை கூட வேலை செய்கிறவங்க சில தொந்தரவுகள் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் பார்த்து எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வராமல் ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் முறியடிப்பீங்க, அற்புதமான நாளாக இருக்குது. அதே சமயம் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறதும் இன்றைய தினம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். பண விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. கடன் வாங்கிறதா இருக்கட்டும், கடன் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை வியாபாரத்தில் வந்து கடனுக்கு பொருளை விற்கிறதாகட்டும், இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறவங்க கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டால் கரெக்டான மருத்துவ தீர்வை நீங்கள் காணறது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி தரும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதாக இருந்தாலும் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை செஞ்சுட்டு பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தேடி வரும், தன்னால் உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி பார்ப்பாங்க. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.